அன்பே, நீ ஒரு தேன் அருவி, உன் சேலையை நான் உருவி, உள்ள இருக்குது ஒரு கருவி, அதை உன்னிடம் சொருவி, நமக்கு பிறக்கும் ஒரு பிறவி. உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கலாம். மனசுக்குள்ள எத்தனை ஆசை இருந்து என்ன பிரேசனம், வேற எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது. என்னது எப்படி சொல்ற? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாமே நடந்துட்டா சாமி எதுக்கு? எதுக்கு? ஆனா நம்ம சில விஷயம் நினைக்காததெல்லாம் நடக்கும். என்ன பண்ணணும் நிறைய பேர் இப்படித்தான் பொண்டாட்டி கிட்ட காசை கொடுக்கறானா, அடுத்தவன் பொண்டாட்டிட்டே போய் கொடுத்துடுறாங்க. அதுவும் பொண்டாட்டி தானா? ஆ, அடுத்த ஆரம்பிச்சால பொண்டாட்டினா மிரட்டி வைக்கணும்பா. நம்ம பொண்டாட்டி அத்தா எங்க சித்தப்பா? அப்படியா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும், தெரியும். அதெல்லாம் கதை அவுக்க வேணா. நல்லது ஒரு நாடகம், அழகான நடக்கின்ற நாடகம், ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம். இந்த புராண நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்? குகனை மணந்த குறிஞ்சி மலர், கந்தன் காதல் திருமணம். This is love story. Yes, my lord. This is love story. சரி, இது ஒரு காதல் கதை. முருகனே லவ் பண்ணினே கல்யாணம் முடிச்சிருக்காரு. வள்ளிய முருகனே வள்ளிய காதலிச்சா கல்யாணம் முடிச்சாரு. நம்ம காதலிச்சா தப்பா? தப்பு கிடையாதுங்க. முருகன் காதலிச்சா கோயில கட்டி கும்பிடுறாங்க, நம்ம காதலிச்சா ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சு ஊமக்கத்தா குத்துறாங்க. எப்படி என்ன பிடிக்கிறதுக்கு? ஆனா யாரையுமே நம்ப முடியலங்க. என்ன இந்த மாதிரி ஆளுகளை நம்ப முடியலன்னா, இந்த மாதிரி பால்வாடி பக்கீலையும் நம்ப முடியலங்க. என்னடா சொல்ற? இதுக்கு குழந்தையா? குழந்தைகளா நீங்க? என்ன ஒரு கவிதை தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த அளவுக்கு மாதிரியா? ஐயோ, உசுரே என்னடா அது? எப்படி எல்லாம் தெரியுமா? இதே குப்புரவதமானே போச்சு. என்ன அன்பே, ஆர் உயிரே, உன் பெயரை நான் பேனாவில் கூட எழுத மாட்டேன். சரி, ஏன்? அந்த பேனா முள்ளு கூட உன் பெயரை குத்தும் என்பதால். அப்புறம் என்ன மயத்துக்குடா காதலிக்கிற? அந்த கூட அந்த கவிதை கூட விட்டுலாமுங்க. ரெண்டாவதா ஒரு கவிதை எழுதினா பாருங்க, என்னைய அப்படியே தூக்கி போட்டு இதுல குத்துற மாதிரி இருந்துச்சு. என்ன கவிதை தெரியுமா? எப்படி அன்பே, நீ ஒரு தேன் அருவி. சரி, எப்படி தேன் அருவியா? நீ ஒரு தேன் அருவி, உன் சேலையை நான் உருவி, உள்ள இருக்குது ஒரு கருவி, அதை உன்னிடம் சொருவி, நமக்கு பிறக்கும் ஒரு பிறவி. மயத்தை புடுங்கின மாதிரி இருக்க, நான் செருப்பை கழட்டிட்டேன். ஏன்டா நாசமத்து போறவனே? எட்டாவது படிக்கிற பையன், எட்டாவது படிக்கிற பொடி நாயி, நீ இப்படி எல்லாம் லவ் லெட்டர் எழுதுனா எப்படி நீ எல்லாம் பரீட்சையில பாஸ் ஆவன்ற? அதுக்கு அவன் என்ன கேக்குறா? ஏ பப்புன்னு பொத்துக்கிட்டு போயிருவாத்துக்க. ஏ விஷயத்த தலையிட்டா கல்ல குண்டி மண்டையை உடச்சு புரியவேண்டா? இப்ப ஏன்டா படிக்கிற பையன் இப்படி எல்லாம் பண்ண கூடாதையோ? நான் லவ் லெட்டர் எழுதினாலும் சரி, நான் ஸ்கூலுக்கே போகாம இருந்தாலும் சரி, நான் தான் எங்க கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்டா. இதெல்லாம் நடக்கிற காயமா? படிக்காம எப்பறம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப முட்டா பழ?
பொத்தியா, நான் லவ் லெட்டர் எழுதுறது டீச்சருக்கு தாயாங்கறியா? அப்ப அவனை செருப்புட்டு அடிச்சாண்டியா? எங்க போயிட்டான்? நாசம் பத்து போத்துக்கு எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஆனா பிரச்சனையே பிரச்சனையா பாக்க கூடாது. நம்ம குடும்பத்துல ஒருத்தனா பாக்கணும், அப்பத்தான் அனுசரணை வாழ முடியும். பிரச்சனை வந்துச்சுன்னா கஞ்சி ஊத்தி கறிக்கஞ்சி எடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ப்பா. அதையே மைண்ட் வாஷ் பண்ண கூடாது. எத்தனை விஷயம் பேசினாலும் எத்துக்கரல பூதிட்டு காரணத்தினால பாடலை பாடிவிட்டு நம்ம கதைப்படிக்கு சாருவோம். ஆஹ்.